ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் இடையேயான போர். பட் ஆஸ் எ தனி மனிதனா இதனால் எனக்கு என்ன பாதிப்புன்றது தான் யாராக இருந்தாலுமே சிந்திப்பாங்க. ஏன்னா உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் அவனுங்க ரெண்டு பேர் அடிச்சுக்கிறானுங்க. இதனால் வந்து நான் ஏன் கவலைப்படணும், இதனால் எனக்கு என்ன நஷ்டம், எனக்கு என்ன பாதிப்புன்றது தான் வந்து யாராக இருந்தாலுமே சிந்திப்பாங்க. இந்தியாவில் உள்ள எனக்கு இதனால் என்ன பெருசாக பாதிப்பு, இதுதான் வந்து யாராக இருந்தாலுமே நினைப்பாங்க. இந்த வீடியோவில் வந்து இதனால் இந்தியாவுக்கு என்ன பாதிப்பு, இந்திய மக்களுக்கு இதனால் என்ன பாதிப்புன்றதை வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டாக் மார்க்கெட். இன்றைக்கி இந்தியாவோட ஸ்டாக் மார்க்கெட் பார்த்திங்கன்னா நிஃப்டி கிட்டத்தட்ட ஒரு 800 பாயிண்ட்ஸ் கீழே வந்துடுச்சு. சென்செக்ஸ் ஒரு 2500 பாயிண்ட்ஸுக்கு மேலே கீழே வந்துடுச்சு. அதாவது 2020 கோவிட் பேண்டமிக்கு அப்புறம் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் சந்திக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கிராஷ்னால் அது இப்போ தான். பட் வந்து எப்படியும் ஸ்டாக் மார்க்கெட் ரெக்கவர் ஆகிடும்னு சொல்லலாம். ஏன்னா வந்து இந்தியா வந்து ரஷ்யாவோட ஒரு பெருமளவில் வந்து எந்த ஒரு வர்த்தகமும் பண்ணுறது கிடையாது. எந்த ஒரு ட்ரேடும் வந்து இந்தியா ஈடுபடுறது கிடையாது ரஷ்யாவோட. ஜஸ்ட் ஒரு லெஸ் தென் 1% ஆர் 2% லெஸ் தென் தான் வந்து இந்தியா வந்து ரஷ்யாவுடைய வர்த்தகம் பண்ணுறாங்க. முக்கியமாக பார்த்தா டிஃபென்ஸ்லாம் தான் வந்து ரஷ்யாவுடைய வர்த்தகம் பண்ணுறாங்க. அதை தாண்டி வந்து ரஷ்யாவோட எந்த ஒரு எக்ஸ்போர்ட்டும் இம்போர்ட்டும் வந்து இந்தியா பண்ணுறது கிடையாது. அதனால் வந்து இந்தியாவுக்கு வந்து ஒரு டைரெக்டாக ஒரு இம்பாக்ட் இல்லாததுனால எப்படி இருந்தாலும் வந்து ஸ்டாக் மார்க்கெட் வந்து வரும் நாட்களில் வந்து ரெக்கவர் ஆகிடும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். பட் இதை தாண்டி ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, க்ரூட் ஆயிலோட விலை அதாவது ஒரு பேரலுக்கு $100 மேலே போயிடுச்சு. இது எதனாலும் பார்த்தீங்கன்னா வந்து ரஷ்யா தான் இங்கே வந்து ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் உள்ள பிரச்சனை தானே இது. ஆக்சுவலாக ரஷ்யா பார்த்தீங்கன்னா வந்து உலகத்தில் உள்ள மேஜர் க்ரூட் ஆயில் சப்ளையரில் ரஷ்யாவும் ஒரு ஆள். அதாவது க்ரூட் ஆயில் மட்டும் கிடையாது, இயற்கை எரிவாயு அதாவது நேச்சுரல் கேஸ் சப்ளை பண்ணுறதுலேயும் வந்து ரஷ்யா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நாடு. அதனால் ரஷ்யா இதில் இன்வால்வ் ஆகியிருக்கனால இன்றைக்கி க்ரூட் ஆயிலோட விலை வந்து ஒரு பேரலுக்கு $100 மேலே போயிடுச்சு. இதனால் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் ஆல்ரெடி வந்து பெட்ரோல் டீசல் விலையெல்லாம் வந்து 100 ரூபாய்க்கு மேலே. ஸோ இன்னும் வரும் நாட்களில் வந்து இன்னும் நிறைய அதிகரிக்கிறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து இப்போ நெக்ஸ்ட்டு சமையல் எண்ணெயின்னு பார்க்குறப்ப, முக்கியமாக சூரியகாந்தி எண்ணெய் சன்ஃப்ளவர் ஆயில்னு பார்க்குறப்ப, இந்தியாவுடைய 90% இம்போர்ட் வந்து எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா யுக்ரைன்லேருந்தோ ரஷ்யாவிலேருந்து தான் வந்து நம்ம வந்து சன்ஃப்ளவர் ஆயிலை வந்து இம்போர்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ இங்கே யுக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இங்கே பிரச்சனைன்றதுனால சன்ஃப்ளவர் ஆயிலோட அதாவது சமையல் எண்ணெய்க்கு சமையலுக்கு தேவைப்படக்கூடிய சன்ஃப்ளவர் ஆயிலுடைய விலை வந்து பல மடங்கு அதிகரிக்கிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு கோல்டு. ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் இடையான போர்னால் கோல்டோட ரேட் வந்து வரும் நாட்களில் பல மடங்கு வந்து அதிகமாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சான்சஸ் இருக்குன்னு கிடையாது, கண்டிப்பாக வந்து அதிகமாகும். அதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, உலகத்தில் எந்த பிரச்சனைனாலும் இல்லை எந்த மூலையில் பிரச்சனைனாலும் வந்து கோல்டோட ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் உள்ள இன்வெஸ்ட் பண்ண காசு எல்லாத்தையுமே வந்து எல்லாருமே வந்து வெளியே எடுத்துருவாங்க. ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட் வந்து அந்தளவுக்கு ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாதுன்றதுக்காக வெளியே எடுத்துகிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மணியை வந்து சும்மா வச்சுக்க மாட்டாங்க. ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அந்த மணியை. ஸோ எப்போவுமே எந்த காலத்துலேயுமே வந்து ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்னா அது கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான். ஸோ இப்போ ஸ்டாக் மார்க்கெட்லாம் கிராஷ் ஆகுது, எல்லா மணியும் வந்து ஸ்டாக் மார்க்கெட்லேருந்து வெளியே எடுக்கிறாங்க. அந்த பணத்தெலாம் நேரம் எங்கே இன்வெஸ்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறப்ப கோல்டோட டிமாண்ட் வந்து அதிகரிக்கும். அதனால் வந்து கோல்டோட ப்ரைஸ் வந்து வரும் நாட்களில் வந்து அதிகமாகும். ஸோ முக்கியமாக இந்தியாவுக்கான இல்லை தனி நபராக நம்ம பார்த்தது என்னென்னா வந்து க்ரூட் ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில், கோல்டு, இது மூணுடைய விலையும் வந்து வருங்காலத்தில் வந்து வரும் நாட்களில் வந்து அதிகமாகும். ஸோ ஓகே, அஸ் தனி நபராக பார்த்துடும். இந்த யுக்ரைன் ரஷ்யா இடையான போர்னால் இந்தியாவுக்கு என்ன பாதிப்புன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக என்ன சொல்லணும்னா, அதாவது யாராக இருந்தாலுமே வாழ்க்கையில் ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலையை வந்து வரக்கூடாது. ஆனால் அது வந்து இந்தியாவுக்கு வந்து எப்போவுமே வரும். பட் அஸ் இந்தியாவாக இருக்கிறதுனால அது வந்து இந்தியா வந்து எப்போவுமே சமாளிச்சிருவாங்க. இதுக்கு முன்னாடி கோல்டு வார் சமயத்துலேயும் வந்து அவங்க வந்து இதை வந்து சமாளிச்சிருக்காங்க. இப்போது கொஞ்சம் இப்போ ரஷ்யா யுக்ரைன் விஷயத்தில் கூட வந்து சூப்பராக இதை ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறமும் அவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க. இப்போ ரஷ்யா யுக்ரைன் பிரச்சனையில் கூட யுனைடெட் நேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ரஷ்யான்ற ஒரு பேரையே எடுக்காமல் ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இந்தியாவுடைய ஸ்டேட்மெண்ட் நான் அப்படியே தமிழில் சொல்கிறேன் என்னென்னா, உலகத்துடைய எந்த ஒரு நாடாக இருந்தாலுமே அவங்களுடைய பாதுகாப்பு வந்து உறுதி செய்யப்படணும்னு வந்து இந்தியா வந்து சொல்லியிருக்காங்க யுனைடெட் நேஷனில். இது வந்து ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி. அட் தி சேம் டைம் என்ன சொல்லியிருக்காங்க, யுக்ரைனில் உள்ள படைகளையும் வந்து டிஎஸ்கலேட் பண்ணணும், அதாவது வெளியே எடுக்கணும், யுக்ரைனுடைய மக்களுக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு யுக்ரைனுக்கு சப்போர்ட்டாகவும் பேசிக்காங்க. ஆக்சுவலாக என்னென்னா, இந்தியா வந்து ரொம்ப நியூட்ரலாக செயல்படுறாங்க, ரொம்ப பேலன்ஸ்டாக செயல்படுறாங்க. இதனால் வந்து ஈவன் ரஷ்யா கூட இதுக்கு வந்து பாராட்டு தெரிவிச்சிருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ இதுதான் இந்தியாவுடைய எப்போவுமே இந்தியாவுடைய ஸ்டாண்ட். ஏன்னா வந்து நம்ம ரஷ்யா வந்து நம்மளுடைய நண்பன், அதாவது நீண்ட கால நண்பன். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய டிஃபென்ஸ் டீல் எல்லாமே வந்து ரஷ்யா கூட தான் இருக்குது. ரஷ்யா கிட்டே நம்ம நிறையா வந்து இராணுவ சம்மந்தமான விஷயங்கள்லாம் வந்து இறக்குமதி பண்ணுறோம்.
அண்டு அமெரிக்கான் பார்க்குறப்ப பொருளாதார ரீதியாக வந்து நம்மளுடைய பிக்கெஸ்ட்டு நம்மளோட வந்து நிறையா எக்ஸ்போர்ட் பண்ணுறது யாருக்குன்னா அது அமெரிக்காவுக்கு. ஸோ பொருளாதார ரீதியாக வந்து அமெரிக்காவோட ரொம்ப நம்ம கனெக்ட் ஆகியிருக்கனால அமெரிக்கா கூடிய உறவும் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ வந்து இந்தியா வந்து அது இப்போ வரைக்கும் ரொம்ப நம்மளுடைய பியூரோக்ரேட்ஸ் அதாவது இந்தியன் பியூரோக்ரேட்ஸ் அதாவது இந்தியன் ஆஃபீஸர்ஸ்லாம் யுனைடெட் நேஷனில் நல்லாவே வந்து ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ வந்து ரொம்ப நியூட்ரலாக பேலன்ஸ்டாக வந்து ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஸோ இந்தியாவுடைய ஸ்டாண்ட் வந்து எப்போவுமே வந்து நியூட்ரல் தான். அது வந்து ஈவன் அமெரிக்கா வந்து இந்தியாவை இழுக்கணும்னு நினச்சாலும் சரி, இல்லை யுக்ரைன் வந்து இந்தியாவை வந்து யுக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொன்னாலும் சரி, இல்லை ரஷ்யா ஆக்சுவலாக ரஷ்யா சொல்ல மாட்டாங்க பட் அப்படி ரஷ்யாவுமே சொன்னாலுமே வந்து இந்தியா வந்து எப்பவுமே நியூட்ரலாக தான் இருப்பாங்க. அதுதான் இந்தியாவுக்குமே நல்லது, அதுதான் அது இந்தியாவுக்கும் தெரியும். ஸோ வந்து இந்தியா எப்பவுமே நியூட்ரலாக தான் இருப்பாங்க. சரி ஓகே, இந்தியாவுக்கு என்ன பாதிப்பு, இந்தியாவுடைய ஸ்டாண்ட் என்னன்னு பார்த்துட்டோம். மற்ற நாடுகளுக்கு உலகத்தில் உள்ள மற்ற நாடுகளுக்கு இதனால் என்ன பாதிப்புன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரஷ்யாவுக்கு நம்ம பார்த்துட்டோம். ஏன்னா வந்து ரஷ்யா மேலே வந்து நிறையா ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்காலாம் வந்து நிறையா சாங்ஷன்ஸ் அதாவது பொருளாதார தடைகள்லாம் விதிச்சிருக்காங்க. ஸோ ரஷ்யாவுடைய பொருளாதாரம் வந்து பாதிக்கப்படும். ரஷ்யாவுடைய ஸ்டாக் மார்க்கெட் ஒரே நாளில் 50% காலி ஆகிடுச்சு. ஐரோப்பிய நாடுகள்னு பார்க்குறப்ப வந்து ரஷ்யாவுக்கிட்டேருந்து தான் வந்து அதாவது ஐரோப்பிய நாடுகளுடைய 25% அதாவது 25% 40% எனர்ஜி டிமாண்டை யார் சாட்டிஸ்ஃபை பண்ணுறாங்க, யார் பூர்த்தி செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அது ரஷ்யா. ரஷ்யா தான் வந்து அவங்களோட இயற்கை எரிவாயு வந்து யூரோப்பியன் யூனியனுக்கு வந்து சப்ளை பண்ணுறாங்க. ஸோ அவங்க தான் வந்து யூரோப்பியன் யூனியனுடைய எனர்ஜி டிமாண்டை வந்து 25% 40% வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுறது ரஷ்யா தான். ஸோ இப்போ ரஷ்யாவுடைய உறவுன்றது வந்து இப்போ யூரோப்பியன் யூனியனுக்கும் ரஷ்யாவுடைய இடையான ரிலேஷன்ஷிப் வந்து முறிஞ்சு போயிடுச்சுன்றதுனால எனர்ஜி கிரைசிஸ் வந்து ஐரோப்பிய நாடுகளில் வந்து எனர்ஜி கிரைசிஸ் வந்து அதிகமாகும், எனர்ஜி பற்றாக்குறைன்றது அதிகமாகும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு உள்ள பிரச்சனை. அமெரிக்காவுக்கு இதனால் எந்த ஒரு பெருசாக எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா வந்து பிரச்சனை பண்ணுறதே அவங்களா தான் இருக்கும் முக்கியமாக நிறையா சமயத்தில். ஸோ இதனால் அமெரிக்காவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அவங்க ஃபுல் ஸ்கேல் வார் ஈடுபடாத வரைக்கும் அதாவது ஃபுல் ஸ்கேல் வாரில் இறங்காத வரைக்கும் அமெரிக்காவுக்கு ஒரு பெருசாக எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. ஆனால் உலகத்தில் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் எந்த இடத்துல பிரச்சனையாக இருந்தாலும் இல்லை யாருக்கு பிரச்சனையாக இருந்தாலும் அதனால் பயனடைகிறது யாருன்னு கேட்டிங்கன்னா அது இவன் ஒருத்தன் மட்டும்தான். அது யாருன்னு கேட்டிங்கன்னா சைனா. கோவிட் பேண்டமிக்கில் கூட வந்து மற்ற நாடுகளுடைய பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்தப்போ சைனாவுடைய பொருளாதாரம் மட்டும் கொஞ்சமாக வளர்ந்துச்சு. ஸோ இப்பவும் இதனால் வந்து பலனடைய போகிறது வந்து சைனா தான். அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் வந்து அமெரிக்கா வந்து ரஷ்யா மேலே பொருளாதார தடையை வந்து விதிச்சிட்டாங்க. ஸோ வந்து யாருமே உலகத்தில் உள்ள மற்ற நாடுகள் வந்து ரஷ்யாவோட வர்த்தகம் பண்ணக்கூடாது, நீ ரஷ்யாவோட வர்த்தகம் பண்ணினா உண்மையிலே அந்த பொருளாதார தடையை வந்து போடுவேன், இதுதான் வந்து அமெரிக்கா சொல்லுவாங்க எப்பவும். ஸோ மற்ற நாடுகள் யாருமே வந்து ரஷ்யாவோட வர்த்தகம் பண்ண மாட்டாங்க. பட் அப்போ ரஷ்யா வந்து என்ன பண்ணுவோம், ரஷ்யாவுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு தேவை இருக்குது, ஏதாச்சும் ஒரு பொருள் தேவைப்படுது, அப்போ அது யார்கிட்ட என்ன வாங்கணும் பார்த்தீங்கன்னா வேறு வழி இல்லை, இது சைனா கிட்டேருந்து தான் வாங்கி ஆகணும். அது மட்டும் இல்லாமல் சைனா ஒரு மிகப்பெரிய நாடு, அதுக்கிட்ட வந்து நிறைய ரிசோர்ஸஸ் இருக்குது. ஸோ வந்து கண்டிப்பாக வந்து ரஷ்யாவுடைய டிமாண்டை வந்து சைனாவோட பூர்த்தி செய்ய முடியும். ஸோ சைனா கிட்ட தான் போய் வந்து ரஷ்யா வந்து எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் வர்த்தகம் பண்ணும். ஸோ இதனால் வந்து டைரெக்டாக பயனடைகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து சைனா. அமெரிக்காவுடைய பொருளாதார தடை சைனா மேலே விழாதான்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக வந்து விழுந்தாலும் வில்லா ஆக்சுவலாக அமெரிக்கா அதுமாதிரி பண்ண மாட்டாங்க. ஏன்னா வந்து அமெரிக்காவை டைரெக்டாக தைரியமாக எதிர்க்கக்கூடிய ஒன்றுனா வந்து ஒன்று ரஷ்யா இன்னொன்று சைனா. ஸோ சைனா வந்து அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க, அப்படியே பொருளாதாரத்தில் விழுந்தாலும் அதை பற்றி வந்து சைனா கவலைப்பட மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ரஷ்யாவுடைய மிக ஒரு இந்தியா எப்படி ரஷ்யாவுக்கு நண்பனோ அது மட்டும் சைனாவும் ரஷ்யாவுக்கு நண்பனாக இருக்கனால வந்து ரஷ்யா கூட வந்து வர்த்தகம் வந்து வந்து சைனா கூட வந்து ரஷ்யா கண்டிப்பாக வர்த்தகம் வந்து பண்ணுவாங்க. ஸோ இதனால் சைனாவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய லாபம், சைனாவுடைய பொருளாதாரம் வளரும். ஸோ இதுதான் வந்து யுக்ரைன் ரஷ்யாவுக்கு இடையேயான போர்னால் மற்ற நாடுகளுக்கு என்ன பாதிப்புன்றதை வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ஸ் வச்சுருங்க. சி யூ அகைன் ஆன் நெக்ஸ்ட் வீடியோ. பை.